இப்ப வந்து இது 16வது விருட்சம் கவிதை வாசிக்கும் கூட்டம். இந்த கூட்டத்துல இந்த மாதம் முழுக்க நான் பாரதியாரை பத்தி எல்லாரும் பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் பாக்குறேன். முதல்ல ரவி அவர்கள், வானவில் ரவி பேசினார், இப்ப கடற்கரை பேச போகிறார். அடுத்த 2 வாரமும் யாராவது பாரதியார், பாரதிய அன்பர்கள் பாரதியாரை பத்தி பேசுறதுக்கு ஏற்பாடு பண்றதா இருக்கேன். இப்ப கடற்கரை மத்த விலாசம் அங்கதான் வந்து பாரதிய பாரதியார் அடுத்த வாரம் அழகிய சிங்கர், அடுத்த வாரம் புலவர் ராம்மூர்த்தி ஒத்துக்கிட்டார். சரி சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே, இப்ப வந்து கடற்கரை வந்து பாரதியாரை தூக்கி சுமந்த கல்கிங்கிற தலைப்புல வந்து பேசுவார். அவர் பேசலாமா? பேசுங்க. அன்பு கலந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது சவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. சரி, சரியா இருக்கு, சரியா இருக்கு, சரியா இருக்குங்களா? சரி, ரைட், ஓகே ஓகே. இந்த மாதிரியான இன்னைக்கு பாரதியினுடைய 99வது நினைவு நாள். இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு வந்து பாரதியாருடைய ஒவ்வொரு நினைவு நாளும் அல்லது பிறந்த நாளும் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த ஆசை எனக்கு பின்னாலே தொடரும் நான் நம்புறேன். பொதுவாக இன்னைக்கு 2-3 கல்லூரி நிகழ்ச்சிகள் இருந்தது, ஆனால் நான் அதை ஒத்துக்கலை. அந்த நிகழ்ச்சிகள் வந்து வழக்கமாக இந்த மாதிரியான ஒரு கல்லூரி நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கிறது இல்லை. அது சும்மா ஒரு கடமைக்காக என்னைக்காவது ஒரு நாள் பாரதியை நினைக்கிறாங்க, அன்னைக்கோட அந்த பாரதி ஏற கட்டி வச்சுருவாங்க. அது ஒரு சடங்கு மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால நான் 2 கல்லூரி நிகழ்ச்சிகளையும் இன்றைக்கி நான் வேணாம்னு சொல்லிட்டேன். குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு சந்திரமௌலியோட கூட்டத்தில் நான் பேசுறது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா மௌலி வந்து என்னுடைய இளமை காலத்திலிருந்து என்னோடு, நான் அவரோடு இன்னும் சொல்ல போனால் நான் அவரோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப சின்ன கூட்டமாக இருந்தாலும், 2 நபர்கள் 3 நபர்களாக இருந்தாலும் உங்கள் மத்தியில் பேசுவது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதி இன்னைக்கு வந்து ஏன் நான் அந்த தலைப்பு உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா, பாரதியினுடைய பாரதி கல்கி தூக்கி சுமந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான கதை. அது ஏன் இந்த இதில் கொடுத்தேன்னா, ஆக்சுவலாக இந்த மாதம் வந்து இவரோட கல்கியோட பிறந்த நாளும் கூட. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதியோட நினைவு நாள் வரும்போது கல்கியோட பிறந்த நாள் வரும். பாரதியோடைய பிறந்த நாள் வரும்போது ராஜாஜீவனுடைய நினைவு நாள் வரும். இது வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டு, ஆனால் ரொம்ப முக்கியமானது. ஏறக்குறைய நீங்கள் டிசம்பர் 11வது மாதம் வந்து அந்த மாதம் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, பாரதி பிறந்த நாள், பிகேசியினுடைய பிறந்த நாள், இவருடைய ராஜாஜியனுடைய நினைவு நாள், இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு நேரமாக அது அமையும். அதனளவில் இன்னைக்கு கல்கியை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு ரொம்ப விரும்பினேன். நண்பர்களே, என்னை விட ஒரு மூத்த தலைமுறைகள் சில பேர் இருப்பதனால் ரொம்ப நான் புதுசான தகவல்களை ஏதாவது நான் சொல்லிடுவேனான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஓரமாக மறைந்து கொடுக்கின்ற மறைபொருளை மீட்டு உருவாக்கம் செய்வதற்காக நான் முயற்சி செய்கிறேன், அவ்வளோதான். அதனளவில் இன்னைக்கு பாரதியினுடைய நூற்றாண்டை நோக்கி, அதாவது மறைவு நூற்றாண்டை நோக்கி தமிழகம் பயணிக்கிறது. அதற்காக இந்த ஆண்டு முழுவதும், வருகின்ற ஆண்டு முழுவதும் வெவ்வேறு இடங்களில் இது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனளவில் இந்த கூட்டத்துக்கு முதல் அச்சாரமாக இந்த கூட்டத்தை நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி தர கூட்டம். பொதுவாகவே கல்கியை பற்றின ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் இருக்கு. நான் அந்த பாரதி விஜயன் ஒரு நூல் கொண்டு வரும்போது ஒரு 80 வயது முதியவரை சந்தித்து நான் இது சம்மந்தமாக ஒரு கருத்து கேட்டேன், ஒரு சின்ன டவுட் கேட்டேன். சார், இது மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்கு, அந்த டவுட்டுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு. அவர் எடுத்த எடுப்பிலே நான் சொன்னோடனே அது கல்கி சம்மந்தமானது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், ஆமாம், அதுதான் பாரதியே கவிஞரே இல்லைன்ட்டீங்க, அப்புறம் என்ன அவரை பற்றி என்ன பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு எடுத்த எடுப்பிலே சொல்லிட்டார். ஏன்னா ஒரு மூத்தவராக இருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஆளு, இவரே வந்து கல்கியை புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு மிகுந்த ஒரு மாதிரியான ஒரு மன தயக்கமாக இருந்தது, சங்கடமாக இருந்தது. அது என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ வேறு சிலர்கிட்ட நான் பேசும்போது இதே குரலை நான் கேட்க முடிந்தது. அவர்களுக்கெல்லாம் வேறு அரசியல் காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, பாரதிக்கும் கல்கிக்கும் பெருசாக ஒன்றும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க வாழ்கிறாங்க. நான் கல்கிக்கும் பாரதிக்குமான ஒரு கட்டுரை எழுதி வச்சுருக்கேன். அதில் பல்வேறு தகவல்கள், புதிய தகவல்களை தமிழகம் அதிகமாக வெளிச்சம் பெறாத பல ஆய்வாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த கட்டுரைகளில் இடம்பெறாத பல தகவல்களை நான் எடுத்து கையாண்டிருக்கிறேன். அது இந்த மாதம் அநேகமாக அது
பரஸ்பரமாகவும் நினைக்கிறேன். அதனளவில் கல்கிக்கும் பாரதிக்குமான ஒரு உறவை நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, பாரதியார் வந்து ஒரு சின்ன சர்ச்சை 1935 ஆண்டு வந்து ஒரு சின்ன சர்ச்சை உண்டானது. தினமணியில் நீங்கள் எல்லோரும் அறியக்கூடிய மிகப்பெரிய தமிழ் அறிஞர் என்று போற்றப்படுகிற பி சி ஆச்சாரியார் அவர்கள் வந்து பாரதியாரை பற்றின ஒரு கட்டுரை, வீரமுரசுங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த தினமணியினுடைய அனுபந்தம் என்கிற அந்த கட்டுரையில் பாரதி மலரில் அந்த கட்டுரை வெளியானது. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது மாதிரி பாரதி வந்து ஒரு கவிஞர், நல்ல கவிஞர் தான், ஆனால் அவரை மகாகவி என்று சொல்வதிலே எனக்கு தயக்கம் இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தார். இந்த கருத்து 1935 ஆம் ஆண்டு வாக்கில் இந்த கருத்தை கேட்ட தமிழ் உலகம் மிகுந்த மன உளைச்சலிலும் கொதிப்பு நிலையை அடைந்தது. ஏன்னா பாரதிய தமிழ்நாட்டில் மகாகவி இல்லைன்னா வேற யார்தான் மகாகவி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. நண்பர்களே, அது ஏன் அந்த கேள்வி கேட்டாங்கன்னா, அதுக்கு முன்னால் கம்பன்ங்கிற ஒரு மாபெரும் இமயம் முன்னால் அதை நின்றுகிட்டு இருந்தது. கம்பனை படித்து, கம்பனில் ஆடங்கால் பட்டு, கம்பனில் உருகி, அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு சொல்லையும் தமிழ் மக்கள் மத்தியில மேடைகளிலே விவாதங்களை நடத்தி கொண்டிருந்தவர்களுக்கு காக்கை குருவி எங்கள் சாதி, கடல் மலையும் நீளும் எங்கள் கூட்டம்னு ஒரு சாதாரண வரியை, வெள்ள நிறத்தில் எங்கள் ஒரு பூனை அதை வீட்டில் வளருவதை கண்டீர் அப்படின்னு, அக்னி கொஞ்சோண்டு கண்டீர், அது அங்கு ஒரு காட்டி நீர் வைக்கிற பாடல்கள்லாம் அவங்க கேட்கும் போது, ஓடி விளையாடு பாப்பா, ஒளிந்திலக்கிறாகாது பாப்பா, இந்த வரிகள்லாம் மிகுந்த அன்றாட புழக்கங்களில் இருக்கக்கூடிய கவி சொற்கள். இப்படி ஒரு கம்பனை கொண்டாடிய ஒரு தமிழக மரபில் பாரதியை போல ஒரு எளிய சொற்களின் மூலமாக கவிதை கட்டுவது என்பது அப்படி ஒரு பிரயத்தனம் எடுக்காம செய்யற காரியம் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அதனால அப்படிப்பட்டவர்கள் எழுதின கட்டுரைகளில் பாரதியை மகாகவி என்று ஒத்துக்கொள்வதிலே அவங்களுக்கு தயக்கம் இருந்தது. அப்ப இந்த 35க்கு பிற்பாடு இது சம்பந்தமாக மிகுந்த ஒரு விவாதம் தமிழகத்திலே தலை தூக்கியது. அப்போது ஒரு சாரார் வாராவின் தலைமையை ஏற்று மகாகவிதான் என்று அவர்கள் பேசினார்கள். அதே இந்த பக்கம் வந்து TKC போன்றவர்கள், கல்கி போன்றவர்கள், வேறு சில நபர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, அவர் நல்ல கவிஞர் தான், தேசிய கவி என்று சொல்லலாம், ஆனால் மகாகவி என்று சொல்கிற அளவிற்கு அவர்கிட்ட ஒரு சரக்கு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதில் பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழிச்சு இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்தவர் வேறு, நெல்லை நேசன் என்கின்ற பெயரில் பிசி எழுதின கட்டுரைக்கு மறைந்து கொண்டு ஒரு புனை பெயரில் மறைந்து கொண்டு பிசி இதை எழுதினார். நெல்லை நேசன் என்பவர் யார் என்பது அப்போது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது, அவர் மீது கற்கள் வீசப்பட்டது. பாரதி என்பது உணர்ச்சியின் வேகம் என்பதால் பாரதியை போற்றியவர்கள் உணர்ச்சி மிகுதியினால் அந்த சொல்லை, அவர் வைத்த அந்த வாதத்தை மிக தீவிரமாக எதிர்த்தார்கள். ஆகவே தமிழகத்தில் ஒரு பெரிய தீ மூண்டது, ஒரு பிரளயம் போல் பாரதியை சுற்றி சர்ச்சை எழுந்தது. ஆனால் இறுதியில் வாதம் என்ன ஆனது என்றால், பாரதி மகாகவிதான் என்பது நிறுவப்பட்டது. ஆக பாரதி என்பது ஒரு பட்டம், சுப்பிரமணியன் பிறந்த பொழுது 11 வயதில் அவருக்கு கிடைக்கப்பட்ட பட்டம், 11 வயதில் கிடைக்கப்பட்ட பட்டம் பாரதி. இந்த பட்டம் அவர் தேடி சென்றது அல்ல, இளம் வயதிலேயே அவருக்கு கவிதை புனியக்கூடிய ஓலை தூக்குகளை எழுதக்கூடிய ஆற்றல் இருந்ததனால் மிக மெத்த படித்த பண்டிதர் கூட்டம் மிக அதிகமாக மரபார்ந்த கவிதைகளை பாடி கொண்டிருந்த அரசவை கூட்டம் கவிஞர்கள் பாரதி சுப்பிரமணியனை பாரதி என்று, தமிழ் தாயின் பிள்ளை என்று எடுத்து கொண்டாடினார்கள். பாரதிக்கு அந்த பட்டம் மிக எளிமையாக 11 ஆண்டுகள் 11 பிராயத்திலே கிடைத்தது. ஆனால் அவருடைய மறைந்த பிற்பாடு 1940 வயதினுடைய நெருக்கத்தில், அதாவது 39 வயது முடிவடைந்த பொழுது 40 நெருகுகின்ற வேளையில் பாரதி மறைந்தார். அவர் இறந்து 21 இறந்த பிற்பாடு 1935 இந்த வாதம் நடந்தது. ஆக அவர் மறைந்து பல காலம் கழித்து மகாகவியா இல்லையா என்கின்ற பெரிய பிரச்சனையை எழுப்பி தமிழ் சமூகமே ஒரு விவாத மரபை நிறுவித்தான் அவருக்கு மகாகவிங்கிற பட்டது கிடைச்சது. அப்ப நம்ம இதில் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த பட்டமும் பாரதிக்கு இலகுவாக கிடைத்தது அல்ல. இந்த சமூகத்தில் தீர்க்க மர தீர ஆராய்ந்து விவாதித்து
பல்வேறு தரப்பினர் கருத்துக்களை சொல்லி சொற்புரையகங்கள் சொற்போர் நிகழ்த்தி அதன் பின்னால் கொடுக்கப்பட்ட பட்டங்கள் இவையாக. 1935 பிற்பாடு பாரதி தேசிய கவியாக ஒரு அணியாகவும் மகாகவி என்ற ஒரு அணியாகவும் மாறி இன்று தமிழ் சமூகத்தில் பாரதி என்றால் மகாகவி என்கின்ற நிலைமையை நாம் அடைந்து விட்டோம். இதுல என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, 1935 இந்த நெல்லை நேசன் எழுதின கட்டுரைக்கு பிற்பாடு வாரா கடுமையாக எதிர்த்து சுதேச மித்தன் பத்திரிகையில எழுதினார். இந்த தகவல் எல்லாம் சில பேர் பாரதியின் மீது விசுவாசிகளாக இருப்பவர்களுக்கு தெரியும், இது ஒரு பெரிய தகவல் அல்ல. வாரா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், வாராவை வந்து மிக ஆத்மார்த்தமாக கல்கி நேசித்தார். மிக ஆத்மார்த்தமாக நடமாடும் பாரதியினுடைய சொத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாராவை கல்கி நேசித்தார். அதை போலவே அதே காலகட்டத்தில் நெல்லையப்பர், பாரதியினுடைய தம்பி என்று போட்டப்பட்ட நெல்லையப்பரும் உயிரோடு இருந்த காலம். ஆக இவர்களெல்லாம் சேர்ந்து டிகேசி கல்கி நெல்லையப்பருடைய வாதங்களிலே இவங்களெல்லாம் வந்து கடுமையாக எதிர்வினை ஆற்றினார்கள். அதில் கூப்பா ராஜகோபாலனும் சித்தியும் சேர்ந்து இந்த விமர்சனங்களை இந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து எழுதுவதற்காக முயன்று நூலாக இந்த விமர்சனம் வந்து சேர்ந்தது. ஆக பாரதியினுடைய மகாகவி என்கிற அந்த பட்டத்திற்கு பின்னால் இந்த சர்ச்சைகள் ஒரு டாக்குமெண்டேஷனாக நம் கையில் கிடைக்கிறது. இதுல புதிய விஷயங்களை நான் என்ன சொல்ல போகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். பாரதியை பற்றி எல்லோரும் சொல்கிறது என்னவென்றால், அவர் வந்து கல்கி வந்து அவ்வளவு தூரம் அவரை சிலாகிக்கல, அவர் ஏதோ ஒரு வாய்ப்புல அவரை வந்து பின்னால சண்டை போட்டு அப்புறம் பின் வாங்கிட்டார். இன்னும் மெட்ராஸ் பாஷையில சொன்னா ஜகா வாங்கிட்டார்னு சில பேர் சொல்றாங்க, ஜகா வாங்கிட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அல்ல உண்மை. தமிழ் மரபில் இங்க என்ன நடக்குதுன்னா, ஒருத்தவனை போற்றினால் அதை போற்ற வேண்டும், அல்லது அவரை பத்தின சில ஐயங்களையோ அவரை பத்தின ஒரு விமர்சன கருத்துக்களை வைத்தால் தீயன மலமலம் என்று பற்றி அவரை பஷ்பமாக்கி விட வேண்டும், எரித்து விட வேண்டும் என்கின்ற அந்த மனோநிலை இருக்கிறது. ஆக அது தவறானது. யாரை பற்றியும் எந்த கருத்தையும் சொல்வதற்கான உரிமை எல்லோருக்கும் உண்டு, பாரதியை பற்றியும் சொல்லலாம். ஆனால் அதில் உட்பொருள் என்ன, எதற்காக சொல்கிறார்கள், அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அப்படி என்று தேடி பார்ப்பது மிக முக்கியமானது. ஆக கல்கி இந்த வார்த்தையை சொல்லவில்லை, அவர் மகாகவி இல்லை என்பது கல்கியினுடைய வாதம் அல்ல, அது நெல்லை நேசனுடைய வாதம். அதன் பின்னால் கல்கி விகடனில் எழுதினார், ஒரு நல்ல கவி என்று சொல்லலாம். ஷேக்ஸ்பியரோடு ஒத்து பார்க்கிற பொழுது எனக்கு அவ்வளவு தூரம் பாரதியோடு ஒற்று போகவில்லை என்று சொன்னார். ஆனா உண்மை நிலைமை என்ன, 1935 இந்த சர்ச்சை நடந்தது உண்மை. ஆனால் கல்கி உலக மனதளவில் பாரதியை ஏற்றுக்கொண்டாரா, இல்ல இந்த சர்ச்சையில அவர் உட்புகுந்து குளிர் காய்ந்து அவரோட இவங்களோட சர்ச்சையில இவரும் சேர்ந்துக்கிட்டு பாரதியை புறக்கணித்தாரா என்று நாம் ஆராயக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும்னு நான் நினைச்சேன். ஆக அதை தேடுகிற பொழுது நண்பர்களே பல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல தோணுகிறது. பாரதிக்கும் கல்கிக்குமான சிநேகிதம் எப்பொழுது தொடங்குகிறது என்றால், கல்கிக்கும் பாரதிக்குமான சிநேகிதம் கல்கியினுடைய 11 வயதிலேயே தொடங்கி வருகிறது. கல்கி தன்னுடைய 11 வயதிலேயே கவிதைகளை, பாரதியினுடைய கவிதைகளை மனப்பாடம் செய்து மேடைகளிலும் செல்கின்ற இடங்களிலும் மிக அழகாக அவருக்கு இருக்க நடுக்கமான குரலில் பாடக்கூடிய ஆற்றலையும் அந்த ஒரு விசுவாசத்தையும் அவர் பெற்றிருந்தார். ஆக கல்கியை 11 வயதிலே அறிந்து 11 வயதிலேயே படித்து அவர் கல்கியை வந்து உள்வாங்கி கொள்கிற இடத்தில் கல்கி இருந்தார். அப்போ 11 வயதில் வந்து விசுவாசம் பெற்ற கல்கி சென்னைக்கு வந்த பிற்பாடு திருவிக்காவனுடைய தலைமையை ஏற்று நவசக்தியிலே இணைந்த பிற்பாடு நவசக்தியிலே வேலை செய்த காலத்திலும் கல்கிக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்தது, அவர் விசுவாசமாக கல்கியை ஏற்றுக்கொண்டார். நண்பர்களே இதுல என்னன்னா, 1935 பாரதியினுடைய சர்ச்சை ஆரம்பித்தது. ஆனால் கல்கி 1929 தன்னுடைய பாரதி பற்றின முதல் கட்டுரை எழுதி விடுகிறார். 1929 பாரதியை போற்றி, பாரதியை பற்றி அணுக, அவருடைய வசனங்களை, அவருடைய மொழிகளில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் திரட்டி அதை ஆய்வு செய்து ஒரு முக்கியமான கட்டுரையை அவர் 1929 எழுதுகிறார். 35 சர்ச்சை நடந்தது, ஆனால் அறிமுகம் கல்கிக்கு 11 வயதில் நடந்தது. 29 பாரதி பற்றின கட்டுரையை கல்கி எழுதிவிட்டார். நண்பர்களே இதுக்கு முன்னால் கொஞ்சம் நம்ம போய் பார்த்தோம்னா அதுல என்ன தோணுதுன்னா, இன்னுக்கு முன்னால் ஒரு 29 என்றால் இன்னும் 5 ஆண்டுகள் முன்னோக்கி நடந்தால், சுப்பிரமணிய சிவா 1924 பாரதி இறந்த பிற்பாடு திருவல்லிக்கேணியில் நடத்தின பொதுக்கூட்டத்தில், அதாவது வெளி அரங்கத்தில் பாரதிக்காக நடத்தப்பட்ட முதல் இரங்கல் கூட்டத்தில்
கல்கி கலந்து கொண்டு பாரதியினுடைய பாடலை பாடினார். அவருக்காக அஞ்சலி கூட்டத்திற்காக தன்னுடைய அஞ்சலியை தெரிவித்தார். இது எப்போது நடந்தது? 1924 24 நடந்த கல்கி தன்னுடைய பாரதியினுடைய அஞ்சலி கூட்டத்தில் சிவா, அதாவது சுப்பிரமணிய சிவாவுடைய அஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருக்கு மனப்பூர்வமான மரியாதை செலுத்திய கல்கி 1929 தன்னுடைய பாரதி பற்றின கட்டுரையை எழுதுகிறார். அப்ப 24 முன்னால் அறிமுகம், அவருக்காக விசுவாசமாக பாரதியினுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு பாரதி ஒரு முக்கியமான கவி என்பதை பாரதி கல்கிக்கு ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. அப்ப 24 முன்னால வந்துட்டாரு. அப்ப 29 எழுதுகிறார். இதை தாண்டி நீங்கள் சென்றால் 1933 அவர் பாரதிதான் என்னுடைய குருநாதர் என்று ஒரு கட்டுரை எழுதுகிறார் 1933. இதே 1933 பாரதியும் சங்கு சுப்பிரமணியம் என்று தமிழில் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை நடத்திய மிகப்பெரிய முக்கியமான ஒரு பத்திரிகையை நடத்திய சங்கு சுப்பிரமணியம் 1933 பாரதி என்னுடைய குருநாதர் என்று எழுதுகிறார். அதே காலகட்டத்தில் பாரதி என்னுடைய குருநாதர், ஆனால் நான் சந்திக்கவில்லை, சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை, என்னுடைய அரசியல் குரு பாரதி தான் என்று எழுதுகிறார். ஆக 35 சண்டை சர்ச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால் 33 பாரதி தன்னுடைய குருநாதர் என்று கல்கி ஏற்றுக்கொண்டார். ஆக பாரதியினுடைய விசுவாசியாக அவரை ஒரு சிறந்த கவியாக தன் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான ஆதாரங்கள் இவை. இதை தாண்டி இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாரதி நவசக்தியிலிருந்து விலகி ராஜாஜியினுடைய விமோசன பத்திரிகைக்கு செல்கிறார். அங்கே சென்று வேலை செய்த பிற்பாடு மீண்டும் அந்த வேலையை முடித்து விட்டு அல்லது அந்த வேலையை துறந்து விட்டு மீண்டும் ஆனந்த விகடனுக்கு வந்து வேலையை செல்கிறார். ஆனந்த விகடனில் வேலைக்கு சேர்ந்த பிற்பாடு கல்கி பாரதிக்கு செய்த சேவை மிக அளப்பெரியது. நாம் இப்பொழுது எல்லாம் பாரதியினுடைய புகைப்படத்தை பார்க்கிறோம் இல்லையா, அப்ப கண்ணால ஒரு புகைப்படத்தை பார்க்கிறோம். மனைவியும் தன்னுடைய மனைவியோடு செல்லமாலோடு நெருக்கமாக நின்று கொண்டிருக்கிற ஒரு பாரதியினுடைய புகைப்படத்தை நாம் பார்க்கிறோம். அழகாக ஒரு ஜோடனை செய்து கொண்டு ஒரு அழகான நாற்காலியில் ஒரு ஒடிசலான உடம்பை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கின்ற பாரதியினுடைய உருவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த புகைப்படங்களை முதல் முதலாக அச்சுக்கு கொண்டு சேர்த்தவர் கல்கி. இது எப்படி நடந்தது என்றால், ஆனந்த விகடனில் கல்கி அந்த பத்திரிகையிலே வேலைக்கு சேர்ந்த பிற்பாடு பாரதியார் பற்றின எல்லா ஆய்வுகளையும், அதாவது அவரை பற்றின எல்லா நிகழ்வுகளையும் அல்லது அவரை பற்றின பதிவுகளை வெளியிட வேண்டும் என்று ராமநாதனை அழைத்து அவர் ராமநாதனிடம் என்ன செய்கிறார் என்றால், ராமநாதனிடம் பாரதியை பற்றின தொடர்ந்து கட்டுரைகளை வெளியிட வேண்டும், பாரதி விழாவை நாம் முக்கியமாக நாம் பத்திரிகைகளிலே வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்து அவர் என்ன செய்கிறார், ராமநாதனிடம் வந்து அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஆக அந்த பாரதியினுடைய அந்த புகைப்படங்கள் அனைத்தும் வாங்கி கட்டுரைகளாக படங்களாக பதிப்பிக்கிற வேலையை ராமநாதனிடம் ஒப்படைத்து ஆனந்த விகடனில் இந்த பாரதியினுடைய புகைப்படங்களும் அவரை பற்றின கட்டுரைகளும் வெளியாக ஆரம்பிக்கின்றன. ஆக ஆனந்த விகடனில் 1935 கல்கி அவர் ஒரு நல்ல கவி அல்லது ஷேக்ஸ்பியரோடு ஒப்பிடும்போது என்னால் அவர் மகாகவியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது சந்தேகம் என்று பொருள்பட எழுதுகிற காலத்திற்கு முன்னாலேயே காந்தி அவர் வந்து பாரதிக்கு செய்ய வேண்டிய சேவைகளையும் ஆவணங்களையும் மிக முக்கியமாக செய்ய தொடங்கி விடுகிறார். ஆக அது முடிந்த பிற்பாடு அவர் அதே ஆனந்த விகடனில் பல சாதனைகளை செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் நண்பர்களே, 1930 பிற்பாடு 33 வாரா காந்தி பத்திரிகையிலே முதல் முதலாக பாரதிக்கும் தனக்குமான உறவு நிலையை வைத்து மகாகவி பாரதியார் என்ற நூல் வெளியாவதற்கு முன்பாலேயே காந்தி பத்திரிகையில் தொடர்களை பாரதியை பற்றின பதிவுகளை எழுதி வருகிறார். இது 30 பிற்பாடு 33 நடக்கிறது. இதே காலகட்டத்தில் பாரதியினுடைய ஆவணங்களை திரட்டி வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்த கல்கி ஆனந்த விகடனிலே அவர் வந்து செய்த முதல் காரியம், யதுவரி அம்மாள் என்கின்ற பாரதியினுடைய உடனே வாழ்ந்த ஒரு 11 சிறுமி வளர்ந்து பெரியவளான பிற்பாடு 1933 பாரதி நினைவுகள் என்கின்ற நூல் வருவதற்கு முன்னால், 54 தான் நூல் வந்தது,
1933 யதுகிரி அம்மாளை எழுத வைத்து பாரதி பத்தினை நினைவுகளை ஆனந்த விகடனிலே வெளியிடுகிறார். ஆக தான் பாரதியை பற்றி பேசினார், பிறர் பாரதியை பற்றி பேச வைத்தார், பாரதி விழாக்களில் கலந்து கொண்டார், பாரதி புகைப்படத்தை அச்சேற்றினார், பாரதிக்காகவே தன்னுடைய சேவைகளை பல்வேறு விஷயங்களை செய்தால், 29 பாரதியை போற்றி எழுதினார், 24 பாரதியினுடைய இறுதி கூட்டத்தில் கலந்து கொண்டு பாடலை பாடி முழங்கினார். இதெல்லாம் கல்கியினுடைய சேவைகள், பாரதிக்காக செய்த சேவைகள். இது முடிந்த பிற்பாடு மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, 1944 சக்தி காரியாலயம் முதல் முதலாக வாராவுடன் நூலை, மகாகவி பாரதியார் என்கின்ற நூலை வெளியிடுகிற பொழுது அந்த நூலுக்கு முன்னட்டையினுடைய ஓரத்தாளில் மிக அழகான குறிப்பை எழுதியவர் கல்கி. வாராவை எப்படி நடமாடும் பாரதியினுடைய சொத்து, ஆகவே இந்த நடை சித்திரத்திலே மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஆற்றல் மிகுந்த வாரா, நம் கண் முன்னாலேயே பாரதியை கொண்டு நிறுத்துகிற ஆற்றல் மிக்க எழுத்தை நமக்கு தந்திருக்கிறார், மிக அற்புதமான நூல் என்று அந்த நூலை பாராட்டி எழுதுகிறார். அதோடு நின்று விடவில்லை பாரதியினுடைய சேவை. அதன் பின்னால் தங்கம்மாளை அழைத்து செல்லம்மாளையிடம் இருக்கக்கூடிய பாரதி நினைவுகளை எல்லாம் நூலாக எழுதுவதற்கான அவர்தான் முயற்சி எடுக்கிறார். செல்லம்மாள் எழுதிய நூலுக்கு பின்னால் கல்கியினுடைய உழைப்பு மறைந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார், சக்தி கோவிந்தனை சந்தித்து வரலாற்று மிக்க பாரதியினுடைய வரலாற்று மிக்க ஒரு வாழ்க்கையை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அகத்தார் குடும்பத்தார் எழுதினால் மிகச் சிறப்பாக இருக்கும், வழி ஏற்படாது. ஆகவே தங்கம்மாளின் உதவி கொண்டு செல்லம்மாளுடைய நினைவுகளை நூலாக்கி வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையை சக்தி வைகவிந்தனுடன் சொல்கிறார். அதன் பிற்பாடு 1945 பிற்பாடு செல்லம்மாளுடைய நூல் எழுதப்பட்டு பாரதியால் முன்னுரையில், அந்த செல்லம்மாள் தங்கம்மாள் பாரதியால் முன்னுரையில் போற்றப்பட்டு, இதற்கு முக்கிய காரணம் கல்கிதான், அவர்தான் அழைத்து வந்து இந்த நூலை வெளியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினார் என்று சக்தி வைகவிந்தன் சொல்கிறார். 44 வாராவை எழுத வைத்து நூலாக்கப்பட்ட போது வரவேற்று எழுதிய பாரதி கல்கி பின்னால் செல்லம்மாள் பாரதியை எழுத வைக்கிறார். ஆக இதோடு ஆனந்த விகடனுடைய வாழ்க்கை முடிந்தது. அவர் 1940 பிற்பாடு ஆனந்த விகடனுடைய உறவை முறித்து கொண்டார். ஆகவே அதிலிருந்து வெளியேறிய பாரதி 1941 அவர் என்ன செய்கிறார் என்றால் கல்கியை தொடங்குகிறார். கல்கியை தொடங்கும் பொழுது அவர் எழுதிய தலையங்கம் மிக பிரசித்தி பெற்றது. என்னென்றால், எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், கல்கி அலுவலகத்தில் பக்கத்தில்தான் எக்மோர் ரயில் நிலையம் இருக்கிறது, எல்லோரும் வருவர்களுக்கு கல்கி ஆபீஸே அடையாளமாகிவிட்டது, எழும்பூர் ரயில்வே நிலையம் போக வேண்டும் என்று சொன்னால் கல்கி அலுவலகம் பக்கத்தில் இருக்கின்ற என்கிற தைரியமான ஒரு குறிப்பை தலையங்கத்தில் எழுதி தன்னுடைய தோலை தட்டி கொள்கிறார். ஆக 1941 கல்கியை தொடங்கிய போது மிக அழகான அவருடைய முகப்பு சொல்லாக பாரதியினுடைய வரிகளைத்தான் எடுத்து கையாண்டார். இன்று வரைக்கும் கல்கியில் வழக்கூடிய அந்த தலையங்க முகப்பு சொல், பாரதியினுடைய பாடல் கல்கியால் 1941 எடுத்தாளப்பட்டது. ஆக அப்பொழுது கூட கல்கி தன்னுடைய பாரதியினுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. 1941 வந்த பாரதி கல்கிக்கு 1945 வரை பெரும் கனவு ஒன்று இருந்தது. என்ன கனவு, அவர் எப்படியாவது மகாகவி பாரதி பிறந்த எட்டயபுரத்தினுடைய மண்ணை போய் தரிசித்திட வேண்டும் என்று அவர் ஆவலாக இருக்கிறார். பல்வேறு அழைப்புகள் அவருக்கு வருகிறது, ஆனால் அந்த அழைப்புகளுக்கு போக முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் 1945 பிற்பாடு அவருக்கு அங்கே ஒரு அழைப்பு ஏற்பட்டு அவர் அங்கே சென்று பாரதியினுடைய சங்கத்தில் கலந்து கொண்டு பாரதியையும் பாரதி நினைவுகளை விஷயங்களையும் பேசிவிட்டு அங்குதான் அவர் ஒரு அச்சாரத்தை இடுகிறார். சென்று வந்த பிற்பாடு 1945 மகாகவி பாரதிக்கு எட்டயபுரத்திலே ஒரு அழகான மணி மண்டபத்தை கட்டி அதை முடிக்க வேண்டும் என்கின்ற சூழலை கொண்ட ஒரு கட்டுரையை எழுதுகிறார். நண்பர்களே, இந்த கட்டுரை எழுதின பிற்பாடு அவருக்கு அநேகமாக எங்கு பார்த்தாலும் எங்கிருந்தாலும் ஆதரவுகள் பெருகி கொண்டே வருகிறது. எல்லோரும் எட்டயபுர மகாராஜா ஒரு சின்ன இடத்தை கொடுத்து இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், இந்த மண்டபத்திற்காக பணம் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்ன பிற்பாடு அந்த மண்டபத்தினுடைய அந்த இடத்தை வாங்கி அந்த இடத்துல மக்களிடமிருந்து நிதியை திரட்டி அங்குலமாக அழகாக அந்த மண்டபத்தை கட்டி முடித்து ஒரு அரசாங்கம் பாரதியினுடைய நூல்களை
நாட்டுடைமை ஆக்குவதற்கு முன்னாலேயே 1948 மாபெரும் ஒரு எழுந்து நிற்கக்கூடிய மணி மண்டபத்தை அவர் கட்டி முடித்தார். இந்த கட்டி முடித்த மண்டபத்தில் 1947 திறப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக சென்னையிலிருந்து தனி ரயில் விடப்பட்டது. பாரதி என்கின்ற ஒரு மண்டபத்தை திறப்பதற்காக சென்னையிலிருந்து தனி ரயில் விடப்பட்டு அதிலிருந்து அன்பர்களை ஏற்றிக்கொண்டு இங்கிருந்து எட்டயபுரம் செல்வதற்காக அந்த ரயில் புறப்பட்டது. அந்த விழாவில் தலைமை ஏற்று நடத்துவதற்காக அன்றைய கவர்னராக இருந்த ராஜாஜி வந்து சேர்ந்தார். ராஜமாக இந்த விழா மிக அமக்கலமாக பந்தல் நிறைந்து பந்தல் கொள்ளாத அளவிற்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு பாரதியினுடைய புகழ் மண்டபம் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு வந்தது. ஆக அதன் பாரதியினுடைய எதிராளி என்று முன்னெடுத்தப்படுகிற கல்கி பாரதி வாழ்நாளில் ஒரு சொல்லைத்தான் சந்தேகமாக வைத்தார். என்ன வைத்தார்? அவர் மகாகவி என்கிறார்கள், தாவூருக்கு இணையான ஒரு கவியா என்பதில் எனக்கு ஒரு ஐயம் உள்ளது என்கின்ற ஒரு விமர்சன பூர்வமான ஒரு கருத்தை வைத்தார். ஆகவே பாரதியை போற்றிய அத்தனை பேரும் ஒரு துரும்பை கூட பாரதிக்கு கிள்ளி போடாத பல்வேறு நபர்கள் இன்று வரை கல்கியை பாரதியினுடைய எதிரணியில் வைத்து துஷிப்பதிலே மிகுந்த இன்பம் கொள்கிறார்கள். ஆனால் வரலாற்று உண்மை அது அல்ல என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் உங்களிடம் சொல்ல வந்தேன். ஆக 1947 இந்த மண்டபம் திறந்த பிற்பாடு ஒரு சர்ச்சை எழுந்தது. இந்த சர்ச்சை என்ன என்று சொன்னால், இந்த விழாவுக்கு மிக இவ்வளவு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மண்டப விழாவில் பாரதியினுடைய விசுவாசியாக பாரதியினுடைய நடமாடும் அடையாளமாக இருக்கக்கூடிய வாரா அழைக்கப்படவில்லை. ஆகவே ஏதோ அரசாங்கத்தின் பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாம் கூடி நடத்துகிற விழாவு போல இது இருக்கிறதே, வாராவுக்கே அழைப்பு இல்லையா என்று வருத்தப்பட்டார்கள். ஆக வாராவினுடைய வழைப்பில்லை என்று வருத்தப்பட்டதனால் கல்கி கலங்கி விடவில்லை. சிறு சங்கடம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று 1948 பாரதியினுடைய விழாவை வாராவின் தலைமையில் நடத்தினார். ஆக இந்த பகை உணர்வை பெருக்காமல் ஊதி பெருக்காமல் சில இடர்பாடுகள் மூலமாக தவறுகிற கவனக்குறைவால் ஏற்படுகிற பல்வேறு விஷயங்களை சீர் செய்வதற்காக 1948 ஒரு நல்ல விழாவை வாராவினுடைய தலைமையிலே கூடி செய்தார். ஆக வாராவுக்காக பிற்காலத்திலே வாராவுக்காக பாரதி நிதி திரட்டினார். அவருடைய சிவரு கல்கி நிதி திரட்டினார். பாரதியினுடைய கடைசி கால வாரிசாக இருந்த வாரா வறுமையில் உழன்ற பொழுது கல்கி பத்திரிகையில எழுதி இந்த வாரிசாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வாராவை நாம் எல்லாம் போற்ற வேண்டும் என்று அவருடைய குரலாக நின்று சொல்லி பணம் திரட்டி வாராவை கௌரவப்படுத்தினார். ஆக வரலாற்றில் திரும்பி பார்க்கிற போது எனக்கு அரை மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க, ஆனால் நான் கொஞ்சமா தான் அதுக்குள்ள முடிச்சிருந்தோம், ஏன்னா சந்திரமௌலி டைம் பார்க்கிறாரு. ஆக இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக பாரதியை பற்றி நான் உங்களிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கல்கியை பற்றின விமர்சனங்களில் ஒரு துளி அளவு கூட உண்மை இல்லை. அவர் ஏதோ விதத்தில் அவர் வந்து ஏதோ ஒரு விமர்சன போக்கில் ஒரு கட்டுரையை முன்வைத்தார் என்பதனால் அவருடைய ஒட்டுமொத்தமான ஒரு இயக்கத்தை, அவருடைய ஒட்டுமொத்தமான ஒரு செயல்பாட்டை, அவர் ஒட்டுமொத்தமான ஒரு இருதயத்தை நொறுக்கக்கூடிய காரியத்தை பலர் செய்கிறார்கள். ஆக வரலாற்றில் ஒரு இடத்தில் முரண்பட்ட கல்கி வாழ்நாள் முழுவதும் பாரதியை தூக்கி சுமந்தார், வாழ்நாள் முழுவதும் பாரதியை பற்றி பேசினார், வாழ்நாள் முழுவதும் பாரதிக்காகவே வாழ்ந்தார். அவருடைய எல்லா இடங்களிலுமே அவர் தூக்கி சுமந்தது மூன்று நபர்களை, முதலில் பாரதி, இரண்டாவது ராஜாஜி, மூன்றாவது டிகேசி. இந்த இடத்திலிருந்து அவர் நழுவவே இல்லை. இந்திய அளவில் பாரதியை எப்படி தழுவி தழுவி ஆற தழுவினாரோ அதை போல அவர் காந்தியை தழுவி தழுவி கடைசி வரை கண்களை கலங்கினார். ஆக வரலாற்றில் இந்த நாளில், இந்த நூற்றாண்டு வேளையில், தொடக்க நாளில் பாரதிக்காக இந்த ஒரு மாபெரும் சாதனையை தமிழ் மண்ணில் நடத்திய கல்கி என்கின்ற ஒரு வரலாற்று பேராசானையினுடைய குரலையும் அவருடைய அவருடைய செயலையும் அவருடைய சாதனையும் நான் அவருக்காக தலை வணங்கி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி கடற்கரை. நீங்க இவ்வளவு தூரம் பிரமாதமா பேசிருக்கீங்க. கல்கியை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் இருந்தது முன்னாடி, பாரதியாருக்கு இதை, அதாவது கூபா ராஜகோபாலனும் இன்னொருத்தரும் கரிச்சாங்குஞ்சு நினைக்கிறேன், கரிச்சாங்குஞ்சு கூபா சிட்டி
இப்பயும் அவருக்கு எதிராக எதிராக ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, என் கண்ணன் என் கவி. கண்ணன் கவின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அது மாதிரிலாம் இல்லைங்கிற மாதிரி நீங்க சொன்னது ரொம்ப பிரமாதமா இருந்தது.